ஹலோ வியூவர்ஸ், இந்து மதத்தில் எண்ணற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், பண்பாடுகளை பின்பற்றி வருகின்றனர். அதில் தலைமுடியை கடவுளுக்கு காணிக்கையாக வழங்கும் சடங்கும் ஒன்றாகும். இந்து சமயத்தின்படி பிறப்பு மற்றும் மறுபிறவி மீது அதிக நம்பிக்கை கொண்ட இந்து மதத்தினர் மொட்டையடிப்பதன் மூலம் மறுபிறவியை தடுக்க முடியும் எனவும் நம்புகின்றனர். அதன் காரணமாக கடவுளுக்கு தன் தலைமுடியை காணிக்கையாக வழங்கி தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு மொட்டையடிக்கப்படுகிறது. அதோடு தலைமுடி பெருமை என்பதை தாண்டி ஆணவமாக பார்க்கப்படுகின்றது. அதனால் தலைமுடியை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து கடவுளை சரணாகதி அடையும் வழியாக இதை பார்க்கப்படுகிறது. மேலும் ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் கருத்துப்படி தலையில் மொட்டை அடிக்கப்படுவதால் மீண்டும் முடிகள் ஆரோக்கியமாக வளரும் வாய்ப்பு உள்ளது. தலையில் இருக்கும் அழுக்கு கிருமிகள் அகலும். இதனால் தலைமுடி உதிர்வு பிரச்சனை சரியாகும். குழந்தைக்கு முதல் மொட்டை ஒரு வருடத்திற்குள் போடுவதால் தலைமுடி பின்னிக் கொள்வது தடுக்கப்படுகிறது என கூறப்படுகின்றது. அதனால் இந்து மதத்தில் மொட்டை அடிப்பது என்பது மிகவும் முக்கியமான சடங்காக கருதப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.